வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். சிரியாவில் நிலைநிறுத்தப்பட்ட அமெரிக்க படையினரை திரும்பப் பெறும் நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியாயப்படுத்தியுள்ளார். ஆனால் அவரது முடிவு அமெரிக்காவில் ஆளும் கட்சி எம்பிக்களாலேயே கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஐஎஸ் மீண்டும் தலை தூக்க அதிபரின் முடிவு காரணமாகலாம் என்று அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்படும் என அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்தார். அப்போது முதலே படைகளை திரும்ப பெறும் வழிகளுக்கான வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து வந்தார். சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து ஐஎஸ் கட்டியெழுப்பிய அமைப்பை அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டுப்படை வெளியேற்றியது என்னவோ உண்மைதான். ஆனாலும் தனக்கென ஒரு பிராந்தியம் இல்லாத போதும் ஐஎஸ் தொடர்ந்து ஓர் அச்சுறுத்தலாகவே நீடிக்கிறது. இந்த நிலையில் படையினர் தாயகம் திரும்பாமல் இருக்க வேண்டிய அவசியத்தை அதிபரின் நிர்வாகத்தில் உள்ள உயரதிகாரி வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அதற்குள்ளாக அதிபரின் திடீர் அறிவிப்பு தற்போது வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அதிபரின் திடீர் அறிவிப்பு குறித்து அதிக தகவல்களை வெளியிட அதிகாரிகளால் முடியவில்லை. ஆனால் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பை அவரது சொந்த கட்சி எம்பிக்களே விமர்சிக்கிறார்கள். சிரியாவிலிருந்து அமெரிக்க இராணுவத்தை திரும்பப் பெறுவது என்னை பொறுத்தவரை மாபெரும் தவறு. மோசமான அந்த தவறு வரும் காலத்தில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும். Repercussions in the years and months to come. ISIS is not defeated in Syria மற்றும் ஈராக்கில் ஐஎஸ் குழு வீழ்த்தப்படவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு அங்கு சென்றிருந்தேன். மோதலில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இருப்பினும் ஐஎஸ் குழு மீண்டும் வலுப்பெறுவதை தடுக்கும் நோக்குடன் அமெரிக்க படையினர் பணியாற்றி வருகிறார்கள். அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்பட்டால் அது அவர்களின் ஆதரவு பெற்ற உள்ளூர் குர்திஷ் ஆயுத குழுவினருக்கும் ஆபத்தாக அமையலாம். ஏனென்றால் அவர்கள்தான் ஐஎஸ் குழுவுக்கு எதிரான மோதலை முன்னெடுத்து வந்தவர்கள். மொத்தத்தில் அமெரிக்காவின் முடிவு சிரியாவில் ஆதிக்கம் செலுத்தும் ரஷ்யா மற்றும் ஈரானின் செல்வாக்கை மேலும் பலப்படுத்தவே வழிவகுக்கும் என்றே தோன்றுகிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக விளங்கும் சீனா அதன் முதலீட்டு வாய்ப்புகளை கிரீன்லாந்து மீது செலுத்த தொடங்கியுள்ளது. ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பா ஆகியவற்றால் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படும் கிரீன்லாந்தில் சீனா காட்டும் அக்கறைக்கு உள்ளூரில் பரவலான வரவேற்பும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. ஆர்டிக் பகுதி மற்றும் தங்களின் ஒட்டுமொத்த எதிர்காலம் தொடங்க கிரீன்லாந்து தான் சரியான இடம் என்று கூற சீனா விரும்புகிறது. காலனிய காலத்தில் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய டென்மார்க்குக்கு இது கவலை தருகிறது. ஆனால் தற்போது நிலைமை மாறி வருகிறது. இங்குள்ள சிறிய விமான நிலையம் அதன் பொலிவை இழந்து வருகிறது. இதனால் கிரீன்லாந்தில் உள்ள 3 விமான நிலையங்களை மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமாக மாற்றும் பணி ஒப்படைக்கப்பட்ட நிறுவனம் தீவிரமாக அந்த பணியை செய்து வருகிறது. 3 விமான நிலையங்களுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. ஒவ்வொன்றும் இதுவரை கிரீன்லாந்தில் இல்லாத கட்டுமான வசதிகளை பெற உள்ளன. எனவே இது எங்களுக்கு பெரிய விஷயம். கிரீன்லாந்தின் எதிர்காலத்துக்கு இது மிகவும் முக்கியமானது. அந்த மிகப்பெரிய கட்டுமான ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனங்களில் சீன நிறுவனமும் ஒன்று. கனிம வளங்கள் கிரீன்லாந்தில் செழுமையாக உள்ளன. ஆனால் செல்வ வளம் இல்லை. இங்கு சீனர்கள் அதிகம் வந்தால் அந்த நிலையும் மாறலாம் என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள். இங்கு பிற்பகல் 3 மணிக்கே நள்ளிரவு போல இருக்கிறது. ஆனால் தலைநகர் நோக்கில் உள்ள சந்தையில் இப்போதும் விற்பனை களைகட்டுகிறது. பயன்படுத்தப்பட்ட துணிமணிகள், கேக்குகள் என வருவாய் ஈட்ட இங்கு நடக்கும் வியாபாரம் இவர்களின் வறுமையின் அடையாளம். ஆனால் சீனாவின் பங்களிப்பு இன ரீதியிலான பிளவையும் இங்கு ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டவர்களான இன்யூட் மக்கள் இங்கு சீனாவின் ஆதிக்கம் வளருவதை வரவேற்கிறார்கள். ஆனால் சிறுபான்மையினரான டேனிஷ் வம்சாவளியினர் இதை எதிர்க்கிறார்கள். டென்மார்க்கின் ஆதிக்கத்தில் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று கிரீன்லாந்து அரசு விரும்புகிறது. அதேவேளை சீனாவின் செல்வாக்கு குறித்து பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சரிடம் கருத்து கேட்க முயன்ற முயற்சிகள் பலன் கொடுக்கவில்லை. ஆனால் முன்னாள் பிரதமர் நம்மிடம் பேச தயாராக இருந்தார். அடுத்த வருடம் எங்களின் வாழ்க்கை வளமாகும். உலகம் மாறிவிட்டது. கிரீன்லாந்தின் இப்போதைய தேவை வெளியிலிருந்து வரும் முதலீடு. அமெரிக்கா, ஐரோப்பா அதற்கு தயாராக இல்லை. கிரீன்லாந்தின் வளங்களை ஏற்கனவே அமெரிக்காவும் டென்மார்க்கும் நீண்ட காலமாக பயன்படுத்தி கொண்டுள்ளன. ஆனால் இங்கு முதலீடு என வரும்போது அவை காட்டிய அக்கறை மிகவும் குறைவு. இந்த நிலையில் இங்கு முதலீடு செய்ய சீனா காட்டி வரும் ஆர்வம் இந்த பிராந்தியத்தில் திடீர் மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். நிதி முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிசான் நிறுவன முன்னாள் தலைவர் கார்லாஸ் கோனின் காவலை நீட்டிக்க ஜப்பான் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சுமார் 5 ஆண்டுகளாக தமது மாத வருவாயை குறைவாக கணக்கு காட்டியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது.
கடலில் வர்த்தக பயன்பாட்டுக்காக திமிங்கலங்களை பிடிக்க கட்டுப்பாடு விதிக்கும் சர்வதேச அமைப்பிலிருந்து விலகிக் கொள்ள ஜப்பான் முடிவெடுத்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இது தொடர்பான அறிவிப்பை ஜப்பான் அரசு டிசம்பர் கடைசி வாரத்தில் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசின் உத்தேச முடிவை வன உயிரின பாதுகாப்பு அமைப்புகள் விமர்சித்துள்ளன. ஐரோப்பாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டனின் கேட்விக் விமான நிலைய பணிகள் சில ட்ரோன்களின் நடமாட்டத்தால் தடைப்பட்டன. விமான ஓடுபாதையின் வான்பரப்பில் சில ட்ரோன்கள் பறந்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவை பாதுகாப்பு நடவடிக்கையாக ரத்து செய்யப்பட்டன. எரிமலை அருகே சென்று படம் எடுக்க ஆர்வம் காட்டும் சுற்றுலாவாசிகளை பிரிட்டனைச் சேர்ந்த புவியியலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். எரிமலை சீற்றம் நிறைந்துள்ள இடங்களுக்கு செல்லும் சுற்றுலாவாசிகள் செல்ஃபி எடுக்கும் போதும் தீக்குழம்புகளிலிருந்து வெளியேறும் நச்சுவாயு மற்றும் பறக்கும் பாறைகளாலும் உயிருக்கு ஆபத்தான நிலையை சந்திப்பதாக புவியியலாளர்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கியூபா பேஸ்பால் விளையாட்டு நட்சத்திரங்களை தொழில் சார்ந்த முறையில் அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கும் விவகாரத்தில் இருநாட்டு அரசுகளும் உடன்பாட்டை எட்டியுள்ளன. இதன்படி கியூபா நாட்டில் 6 ஆண்டுகளாக லீக் போட்டியில் பங்கெடுத்த வீரர்கள் அமெரிக்காவின் மேஜர் லீக் பேஸ்பால் அணியில் இணைந்து விளையாடும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனுமதிக்கப்படுவார்கள். பிரிட்டனில் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 6 பில்லியன் அளவுக்கு நொறுக்கு தீனி பாக்கெட்டுகள் குப்பைகளில் கொட்டப்படுகின்றன. இதை கருத்தில் கொண்டு பிரிட்டனில் உள்ள ஒரு நொறுக்கு தீனி நிறுவனம் தன்னார்வத்துடன் ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்துள்ளது. நொறுக்கு தீனிகள் அடைக்கப்படும் பாக்கெட்டுகள் மறுசுழற்சி செய்யப்படுவது அவசியமாகின்றன. பிரிட்டனில் சமீபத்தில் நொறுக்கு தீனி பாக்கெட்டுகளுக்கான 200 மறுசுழற்சி மையங்கள் திறக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் நடைமுறைக்கு சூ வெல்ஃபேர் போன்ற உள்ளூர் தன்னார்வலர்கள் உதவுகிறார்கள். வெவ்வேறு இடங்களில் நொறுக்கு தீனி பாக்கெட்டுகளை சேகரித்து அனுப்பி வைக்கிறோம். நிலத்தில் கழிவுகளை கொட்ட இடப்பற்றாக்குறை உள்ளதால் நிறைய மறுசுழற்சி மையங்கள் தேவைப்படுகின்றன. நொறுக்கு தீனி பாக்கெட்டுகள் மெல்லிய சில்வர் முலாம் பூசப்பட்ட பிலிமால் தயாரிக்கப்படுகின்றன. பாக்கெட்டுகள் உள்ள தின்பண்டங்கள் காய்ந்துவிடாமல் இருக்க அவை உதவுகின்றன. 33 ஆண்டுகளுக்கு இந்த பாக்கெட்டுகள் இயல்பு கெடாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அடுத்த 33 ஆண்டுகளுக்குள் ஏதாவது செய்யாவிட்டால் நிலத்திலோ அல்லது பெருங்கடல்களிலோ இதுபோல 200 பில்லியன் கழிவுகள் கொட்டப்படலாம். நொறுக்கு தீனி பாக்கெட்டுகளை சேகரிப்பது, பிரித்தெடுப்பது மற்றும் அவற்றை சந்தைக்கு அனுப்பி வைப்பது என மறுசுழற்சி பணி சவால் மிக்கது. அனைத்து பாக்கெட்டுகள் சேகரிக்கப்பட்டதும் அவை வடக்கு இங்கிலாந்தில் உள்ள இந்த மறுசுழற்சி மையத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன. பாக்கெட்டுகளை சிறு துண்டுகளாக வெட்டி கழுவி உலர வைக்கிறோம். பிறகு அவற்றை சிறு சிறு துண்டுகளாக்குகிறோம். வெப்பநிலையை தாங்கிக் கொள்ளும் வகையில் மரச்சாமான்களுக்கு இவை அழகூட்டும். உதாரணமாக சுற்றுலா டேபிள்கள், பூங்கா பெஞ்சுகள், தடுப்பு வேலிகள், தோட்டத்தில் நடக்கும் பாதையை அலங்கரிக்க இவை பயன்படும். வால்கஸ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் எல்லாவித நொறுக்கு தீனி பாக்கெட்டுகளும் சேகரிக்கப்படுகிறது. ஆனால் நீண்டகால காத்திருப்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே இந்த திட்டம் சாத்தியமாகும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறார்களை மகிழ்விக்க சாண்டாவாக மாறியிருக்கிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா. சாண்டா தொப்பி அணிந்தபடி மூட்டையில் பரிசு பொருட்களை சுமந்து சென்ற அவர் ஆடிப்பாடி அங்கிருந்த குழந்தைகளை மகிழ்வித்தார். பிறகு சிகிச்சை அறையில் சிறார்களை சந்தித்து அவர்கள் குணம் பெறவும் வாழ்த்தினார். முன்னாள் அதிபரின் திடீர் வருகையை அடுத்து அவரை படம் எடுக்க மருத்துவமனை ஊழியர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டினார்கள். மருத்துவமனையில் தோன்றிய அமெரிக்க முன்னாள் அதிபரின் காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.